தொடர் உயிர்பலி மற்றும் விபத்து சம்பவங்கள் காரணமாக தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் மூடப்பட்டதால் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உடனடியாக துறைமுகத்தில் சீரமைப்பு பணிகளை தொடங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் சரியான முறையில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படாததால் துறைமுக முகத்வாரத்தில் எழும் ராஜத அலையில் படகுகள் சிக்கி அடிக்கடி விபத்து நடைபெற்று வருகின்றது படகுகள் கவிழ்ந்து ஏற்படும் விபத்துகளால் இதுவரை இருபத்தி எட்டு மீனவர்கள் உயிரிழந்துள்ளனர் எனவே துறைமுகத்தில் சீரமைப்பு பணிகளை தொடர வேண்டும் எனவும் மீனவர்களின் உயிரிழப்பை தடுக்கவும் கோரி மீனவர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர் இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேங்காய்பட்டினம் துறைமுகம் மூடப்பட்டது இந்நிலையில் நாகர்கோவிலில் நடைபெற்ற மீனவர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் சீரமைப்பு பணிகளுக்காக அரசு இருநூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுவரை எந்தவித கட்டுமான பணிகளும் நடைபெறவில்லை என்று மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சீரமைப்பு பணிகள் முடியும் வரை தொழில் செய்ய மாற்று இடம் வழங்க வேண்டும் எனவும் உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இப்போ எங்களுக்கு ஆயிரம் மீனவர்கள் வந்துட்டு படகளை வந்துட்டு இருபதாயிரம் மீனவர்கள் சுமார் முப்பதாயிரம் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள்